ஓகே, அடுத்தது காம்ப்ளெக்ஸ் எனர்ஜியில் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ குடு குடுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிடிங்க, சிலபஸ் வயசாக அழகாக போயின்னு இருக்கும் நம்ம, ரைட்டா? ஸோ எலிமெண்ட்ரி ஆஃப் த பவர் சீரீஸில் இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், கிளாஸு 6, 7, 8 வரைக்கும் கொடுத்துருக்கோம், ரைட்டா? ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கிறோம், அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்து படிக்கும். இப்போ கிளாஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் கிளாஸுக்காக நான் இப்படி மென்ஷன் பண்ணுறேன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கிளாஸு நியூ கிளாஸ் புதுசாக உங்களுக்கு போடுறோம், எல்லாமே தேரியை ஓரியன்டாக போடுறோம், சரிட்டா? ஸோ நியூ ஸ்டேட்மெண்ட் கிளாஸ் வந்து 9. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு புரிதலுக்காக தான், நீங்கள் சிலபஸ் வைஸாக ஆர்டராக வரும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, ரைட்டா? சரி, இப்போ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் எலிமெண்ட்ரி ஆஃப் பவர் சீரிஸ்லாம் ஒன்றும் பார்த்துட்டு இருக்கும், இதில் தான் நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எலிமெண்ட்ரி ஆஃப் பவர் சீரிஸ், ரைட்டா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும், லாரன்ஸ் சீரிஸ்லாம் இதுலேயே வந்துடும். சிலபஸ் வைஸு நம்ம போகும்போது சில இது இம்பார்ட்டன்ஸ்லாம் இதிலே வந்துடும். சில மெட்டீரியலில் வந்து நம்ம அவங்க கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க சிலபஸ் வந்து ஒரு ஆர்டராக இல்லை, பட் நம்ம அப்படி பண்ணும்போது இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே இதில் இதெல்லாம் லிங்க் ஆகுன்னு சொல்கிறேன். அது மொத்தம் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடணும், அதே சமயம் தியரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், அதுதான் உங்களுக்கு ரைட்டா? சரி பாருங்க, இப்போ எலிமெண்ட்ரி ஆஃப் பவர் சீரீஸ்லேயே இந்த டைலசிஸ் தனியாக இருக்கும், ரைட்டு பண்ணி இங்கே நம்ம இதிலே படிக்கும்போது நல்ல ஒரு புரிதல் இருக்கும், ரைட்டா? இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா டைலர் சீரிஸ் பார்க்கலாம். டைலர் சீரிஸ் வந்து பொறுத்த மட்டும் எல்லாமே அனலட்டிக்கல்ன்ற கண்டிஷன் கொண்டு வருவோம், ரைட்டா? ஸோ FZ ஈக்குவல் டு FA. ஸோ எல்லாமே நம்மளுக்கு அனலட்டிக்கின்ற ஃபங்க்ஷன் தான், ரைட்டா? அனலட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கணும் அந்த FX ஃபங்க்ஷனு. அந்த FZ ஈக்குவல் டு FA ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ பை 1 ஃபேக்டோரியல் FDAS ஆஃப் ஏ, அப்படியே ரைஸ் ஆகினே இருக்கும். ப்ளஸ் இசட் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் F2DAS ஆஃப் ஏ. ஸோ ஒன்லி பாசிட்டிவ் சீரீஸ் மட்டும் பார்த்துச்சுன்னா டைலர் சீரீஸு, பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது பிரின்சிபல் பார்ட் சொல்கிறோம் இல்லையா, ஸோ ரெண்டுமே வந்துச்சுனா லாரன்ஸ் சீரீஸ். ஸோ ரெண்டுத்துக்குள்ள சம்மந்தம் இவ்வளோ தான். ஸோ அது நெகட்டிவ் டேமுக்கும் வரும், அது லாரன்ஸ் சீரீஸு. பட் பாசிட்டிவ் டேம் மட்டும் வந்துச்சது என்ன சொல்லணும் உங்களுக்கு, டைலர் சீரீஸ். ரெண்டுத்துக்குள்ள லிங்கே தான், பெரிய வித்தியாசமே எதுவும் கிடையாது. ஸோ அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும், ரைட்டா? இது ஃபஸ்ட்டு ஃபார்ம்லாம், ரைட்டு? இதில் இருக்கிற சில ரிசல்ட்ஸ்லாம் நான் அப்படின்றத பார்ப்போம். அந்த டைலர் சீரீஸில் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ்லாம் நான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைலர் சீரீஸில் எப்படி ஆக்சுவலாக ஷார்ட் அப்படி சொல்லுவோம், N0 to ∞ Z-A ஹோல் பவர் என் பை என் ஃபேக்டோரியல் இன்டு FA. ஸோ இஸ் அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் ரொம்ப முக்கியம். என்னென்னா இது என்ன சொல்லாங்கன்னா அப்சல்யூட்லி கன்வர்ஜென்ஸ் சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ ஆப்ஷன் 4 கொடுத்துட்டு கேட்பாங்க, நிறையா வாட்டிக்கு வந்துருக்குது, ரைட்டா? அண்டு இட்ஸ் சம் ஆஃப் FZ, எப்போனா அண்டு இட்ஸ் சம் ஆஃப். ஸோ ஆக்சுவலாக வந்து என்னென்னா இது அப்சல்யூட்லி என்னது கன்வர்ஜென்ஸ் அண்ட் இட்ஸ் சம் ஆஃப் FZ, இதில் கண்டிப்பாக இருக்கும் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸாக இருக்கும் ஒரு ரிசல்ட் இது. ஸோ டைலர் சீரீஸில் ஃபார்முலா மட்டும் படிக்காமல் அதோட ரிசல்ட்லாம் அப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துக்கணும். அப்புறம் திஸ் ஃபங்க்ஷன் எபோபைசிஸ் அனல்டிக் இன் ஏ ஓப்பன் சர்க்குலர் டிஸ்க், ரைட்டா? இந்த ஃபங்க்ஷன் என்னதுன்னா அதான் சொல்கிறேன், மிடே சொல்லிட்டேன். திஸ் ஃபங்க்ஷன் எபோபைசிஸ்ன்றதுனா இஸ் அனல்டிக், எபோபைசிஸ்ன்றதுனா அனல்டிக். ஸோ அனல்டிக்கு எப்போனா இன் ஏ ஓப்பன் சர்க்குலர் டிஸ்க், இன் ஏ ஓப்பன் சர்க்குலர் டிஸ்க், ரைட்டா? ஓப்பன் சர்க்குலர் டிஸ்கில் அனலிட்டிக்காக இருக்கும், அதோடைய சென்டர் என்ன, இட் சென்டர், சென்டர் வந்து இசட் ஈக்குவல் டு அட் இசட் ஈக்குவல் டு ஏ, ஏன்றது தான் அந்த சென்டர்ன்ற நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம், ரைட்டா? சரி, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸ் இதெல்லாம். அடுத்தது ஃபோர்த் ஒன் என்னென்னா எவ்ரி கன்வர்ஜன் பவர் சீரீஸ் இஸ் இட்ஸ் ஓன் டைலர் சீரீஸ். நம்ம இது கேட்டிருக்காங்க, எவ்ரி கன்வர்ஜன்ஸ் பவர் சீரீஸ். ஸோ டைலர் சீரீஸ்லாம் இதெல்லாமா ஸ்டேட்மெண்ட் இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறையா புக்கை நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால அது உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இல்லைன்னா கொஸ்டின் வரணுன்றக்காக தான் எல்லா இம்பார்ட்டண்ட்டான ஆத்தர் புக்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ எவரி கன்வர்ஜன் பவர் சீரீஸ் இஸ்
its own Taylor series. Its own Taylor series. இது வந்து பிஜிடிஎல்வி 2015 கேட்ட க்வெஸ்சன். எடுத்து போனால் பாருங்கள் என்னன்னா, இஃப் எஃப்ஆப்இசட் இஸ் ஆன் என்டையர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா, இதுதான் எஃப்ஆப்இசட் இஸ் இஸ் எ என்டையர் ஃபங்க்ஷன் ரைட்டா? ஸோ என்டையர் ஃபங்க்ஷன் எஃப்ஆப்இசட்ன்றது என்டையர் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா, தென் தேர் தென் தேர் டைலர் சீரீஸ் ஈஸ், இது தான் கிட்டத்த நாலு ஆப்ஷனில் என்ன ஆன்சர் ரைட்டுனா, கன்வர்ஜன்ஸ் ஃபார் ஆல் இசட் ரைட்டா? ஸோ இது வந்து என்னென்னா பிஜிடிஆர்பியில் 2015 கேட்ட க்வெஸ்சன். ஸோ இது கேட்டுட்டாங்கன்னா மீதி நாலு கொடுத்துருக்கலையா, ஸோ மீதி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எதெல்லாம் மாற்றி மாற்றி தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எஃப்ஆப்இசட்ன்றது என்டையர் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது அந்த டைலர் சீரிஸ்னாக இருக்குன்னா கன்வர்ஜன்ஸ் ஃபால் ஆல் இசட்டில் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது சிக்ஸ்த்து ஃபார்முலா. ஸோ எல்லா ஃபார்முலாம் உங்களுக்கு மிஸ் பண்ண கூட வந்துறது கொடுத்துருக்கோம் ரைட்டா? சரி, இதில் ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து டைலர் சீரிஸில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சம்மு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை மெமரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி, அதான் பெஸ்ட்டு. அங்கே போய்ட்டு சம்முக்கு வந்து சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா தப்பு பண்ணுவீங்க. அதனால் நான் சொல்கிற ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக மெமரி ஆகிடும். சிக்ஸ்த் ஒன் இப்போ ரிசட். இப்போ ரிசட்னா இப்போ எல்லாமே ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கல வரும். ஒன் ப்ளஸ் இசட் பை ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் கியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா அப்படி இன்ஃபினிட்டி வரையும் போகுது ரைட்டா? சரி, இது இப்போ ரிசட். அப்படியே என்ன பண்ணுறீங்க, இப்போ ரிசட்டுக்கு போதில் அடுத்தது ஒன் மைனஸ் இசட். ஒன் மைனஸ் இசட் வரும்போது இந்த கீழகிரி வழியெலாம் எடுத்துருக்கேன். கீழகிரி வழியை எடுத்துகிட்டு ஒன் ப்ளஸ் இசட்டு ப்ளஸ் இசட் ஸ்கொயரு ப்ளஸ் இசட் கியூப் ஈஸியாக பிடிக்கலாமா? இந்த டிவைடில் ஒன் ஃபேக்டர் டூ ஃபேக்டர் த்ரீ ஃபேக்டர்லாம் தூக்கிடுங்க. எல்லாமே என்ன மீறி மேலே இருக்கிற வழி மல்லி மட்டும் இருக்குங்க, அடுத்தது தேடும். ஸோ இந்த மெத்தடில் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஒன் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒன் பை ஒன் மைனஸ் இசட், இது ஒன் பை ஒன் மைனஸ் இசட் ஸ்கொயர். இப்படி வரும்போது இது அப்படியே டபுள் ஆகிக்கிடுங்க. ஒன் ஸ்கொயர்னால் ஒன்று தான், இங்கே ஒன்று இருக்கா, ஒன் ப்ளஸ் ஒன்றும் இல்லை டூ. இங்கே டூ இருக்கா, டூ ப்ளஸ் டூ ஃபோர். இங்கே த்ரீ இருக்கா, த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ். அதில் முடிஞ்சு போச்சா? ஸோ இதுதான் இதே போல அர்த்தத்துக்கு தான் ஆள் இல்லை இல்லையா? ஸோ அதை தான் உங்களுக்கு தெளிவாக கொடுக்குறோம். இப்படி படிக்கும்போது இப்போ ரிசல்ட் ஒன் பை ஒன் பை ஒன் டிவைடட் பை ஒன் பை மைனஸ் இசட் ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இது மூணு ஃபார்ம்ல ஈஸியாக மெமரி ஆகிடும் ஓகேவா? ஸோ ரைட்டு, அது செவன்த்து ஃபார்ம். ஸோ மொத்தமாக அனுப்போது நான் ஃபார்மில் பார்த்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்படி படிக்கும்போது உங்களுக்கு ஒன்று வச்சா மூணு படிச்சிடலாம். ஸோ இதே போல் ஒன்றுன்னு சொல்கிற முடியுங்க, ஈப்பவர் மைனஸ் இசட். ஸோ படிக்கிறதுன்றது ஒரு கலை, அது தெளிவாக படிக்கணும். கச்சமுச்சம் படிச்சுனா மண்டல ஏறாது. இதே நான் பண்ணுறது அல்டர்னேட்டிவாக எது போகிறோம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னு எது போகிறோம். அதான் அடுத்தது வேறு எதுவும் கிடையாது. ஒன் மைனஸ் இசட் பை ஒன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் மைனஸ் இசட் கியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல். ஸோ அடுத்த ஐடியா உங்களுக்கு என்னென்னு பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு மைனஸ் இசட், அடுத்தது ஒன் பை அங்கேனா அது ஒன் மைனஸ் இசட், இங்கே ஒன் ப்ளஸ் இசட். ஆஸ் யூஷுவல் கீழே இருக்க தான் எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டே ஒன் மைனஸ் இசட் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் இசட் கியூப் அப்படி வந்துடும் ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்முலா படித்தா அதை வச்சு எத்தனை ஃபார்முலா, ஆறு ஏழு ஃபார்முலா படிக்கிறதுக்கு உள்ள சொன்னால் இப்போ ரிசல்ட் மட்டும் படித்தா மீது எல்லாமே எழுதிடலாம் இல்லையா? அடுத்து ஒன் பை ஒன் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் சொன்னோம் இல்லையா? என்ன பண்ணும், அப்படியே டபுள் ஆகிடுங்க. ஒன்று மைனஸ் இசட் ஸ்கொயரு இசட் பவர் ஃபோரு மைனஸ் இசட் பவர் சிக்ஸு எக்ஸட்ரா. ஸோ இப்போ ஒரு ஃபார்முலா படித்தா இப்போ ஆறு ஃபார்முலா தரவாயிடுச்சு ரைட்டா? அந்த இப்போ ரிசல்ட் மட்டும் படிச்சுட்டா ஆறு ஃபார்முலாஸ் தரவாயிடும். ஸோ இந்த மெத்தடில் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து மறதின்றது வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் ரைட்டா? ஈஸியாக படிச்சிடலாம். அடுத்தது எயித்து ஒன், இந்த ஆறுமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதில் ஆறுத்தில் ஏதாவது ஒன்று மாறி மாறி கேட்டுன்னு போங்க, அதனால் கொஞ்சம் நல்லா படிச்சிங்க. அடுத்தது ஒன் பை இசட், இது டிஆர்பி கேட்ட க்வெஸ்சனு. ஒன் மைனஸ் இசட் மைனஸ் ஒன் இசட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ரைட்டா? ஸோ அப்படி போயினே இருக்கும். மைனஸ் இசட் மைனஸ் ஒன் ஃபுல் கியூப் இப்படி போயினே இருக்குது, அப் டு மைனஸ் ஒன் ஹோல் பவர் என்
z minus 1 root 4 n. எப்போனா அட் இது மகப் பண்ணிச்சிங்க முக்கியம் அட் z equal to 1. ஸோ இட் z equal to 1 எப்போ வேலிடாக இருக்கணும் அது வேலிட் மாலஸ் z minus 1 less than 1 மாலஸ் ஆஃப் z minus 1 less than 1 less than 1 இருக்கும்போது என்ன இருக்கும் ஆக்சுவலாக அனாலிட்டிக்காக இருக்கும் பட் வந்து திஸ் இஸ் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எவர் யுவர் எக்ஸப்ட் அட் இசட் ஈக்குவல் ஜீரோவில் அனாலிட்டிக்காக இருக்காது ஸோ இசல் ஈக்குவல் டு ஒன்றில் தான் அனாலிட்டிக்காக இருக்கும் பட்டு இசட் ஈக்குவல் ஜீரோவில் நால்ட்டு அனாலிட்டிக் ஓகேவா சரி ஸோ இந்த ரிசல்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு பயந்துடாதீங்க படித்து திரும்பி துணி எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரிய விஷயம் கிடையாது சரிட்டு அடுத்தது வந்து 9th 1/z² அப்படி என்ன பண்ணோம் நான் சொன்னேன்ல இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க 1 அது ரெண்டாவது ஸ்டெப்புக்கு 2 போடுங்க 2 × z − 1 தேர்ட் ஆர் ஸ்டெப்புக்கு 3 போடுங்க 3 × z − 1 2 அப்படி போடுங்க ரைட்டா அடுத்து என்ன வரும் 4 × z − 1 3 அப்படி போய் இருக்கும் ஸோ அப்படி வரும்போது ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் என்னு மைனஸ் 1 ஹோல் போகிறோம் என் இன்ட்டு வெறும் அங்கே இடத்துல மைனஸ் 1 ஹோல் போகிறேன் மட்டும் தான் வருது இங்கே என் இன்ட்டு மைனஸ் 1 ஹோல் போகிறேன் இன்ட்டு இசட் மைனஸ் 1 ஹோல் பவர் அங்கே என்ன போட்டோம் குவிஷனில் என் போட்டோம் இந்த இடத்துல என் மைனஸ் 1 போட்டோம் என் மைனஸ் 1 ரைட்டா அதே ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன இருங்களோ இது தான் இசட் ஈக்குவல் 1 இந்த கண்டிஷனு ஆல்டிக்காக இருக்கும் அதே தான் இது எப்போ வேலிடாக இருக்குன்னா இசட் மைனஸ் 1 லெஸ் தென் 1 வேலிடாக இருக்கும் ஸோ இது தான் இதுக்கு டிட்டோ ரைட்டா ஸோ பார்த்துங்க அடுத்தது 10th ஃபார்முலா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு முக்கியமான ஃபார்முலாஸ் ஓகேவா அடுத்தது 10th தியரி மட்டும் அடுத்து ப்ராப்ளம்ஸு அப்புறம் பக்காவாக நடத்தி கொடுத்துருவோம் எல்லாமே 2001 2019 வரைக்கும் அதனால் அவசரப்படாதீங்க எல்லா ப்ராப்ளமே எடுத்து நடத்தி கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு கொஷின் ஃபுல்லாக தரவாயிடும் ரைட்டா ஸோ அதனால் எல்லாமே பக்காவாக பண்ணுவோம் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் எல்லா இதையும் பிடிச்சிட்டு இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிட்டு எல்லாமே தராயிடும் ஒரு யூனிட் படித்தாலும் தெளிவாக படிக்கணும் இப்போ லீவ் இருக்குது சார்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு படிச்சுட்டு மற்ற யூனிட்ஸ்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது ரைட்டா ஸோ அதனால் லீவ் டைமில் நல்லா அந்த யூனிட்டு தரவாக இருக்கணும்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க சரி ரைட்டு அடுத்தது என்னென்னா இப்போ 1/z² போட்டோம் அடுத்தது முக்கியமான ஃபார்முலா வந்து என்னென்னா லாக் ஆஃப் 1 − z ஸோ லாக் ஆஃப் 1 − z ஈக்குவல் டு −z − z² / 2 ப்ளஸ்ஸு ஸோ −z − z² / 2 ப்ளஸ் z³/3 இப்படி போயினே இருக்குது இது எப்போ இஸ் வேலிட் கிட்டா ஸோ இந்த மிஸ்டேக் வந்து −z − எல்லாமே மைனஸ் தான் இருக்கும் ஸோ செக் பண்ணிங்க 1 − z ஃபார்முலா வந்து −z − z² / 2 ப்ளஸ் z³/3 என்றது நான் பார்த்துங்க லாக் 1 − z 1 + z ப்ளஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே மைனஸாக இருக்கும் நீங்கள் ஸோ எல்லாமே மைனஸ் தான் ரைட்டா ஸோ பார்த்துங்க இஸ் வேலிட் மாலஸ் ஆஸ் லெஸ் தென் 1 ஓகேவா சரி இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இது நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது நான் சொல்கிற ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா படிச்சிங்க 11th லாகு 1 + z ஃபார்முலா இது நான் பாருங்கள் 1 + z ஃபார்முலா வந்து z − z³/3 ப்ளஸ் z⁵/5 அட்டு z² / 2 z² / 2 அடுத்து z³/3 ஸோ z − z² / 2 ப்ளஸ் z³/3 மைனஸ் ரைட்டா ஸோ அப்படி போயின்னு இருக்கும் அட் இசட் ஈக்குவல் 0 எப்போ வேலிடாக இருக்குன்னா அதே மாலஸ் ஆஃப் லெஸ் தென் 1 வேலிடாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஏன்னா நீங்கள் +2 படிச்சு தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலும் இதே தான் ஆன்சர் வரும் ரைட்டா நான் வச்சுக்கோங்க அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் இசட்டை பொறுத்த மட்டும் இதுதான் சொன்னேன் z − z³/3 ப்ளஸ் z⁵/5 அப்படி போயின்னு இருக்கும் ஸோ மைனஸ் எக்ஸட்ரா அட்டு z = 0 இப்படி போயிட்டு இருக்கும் ஓகேவா சரி அடுத்தது 13th ஃபார்முலா இப்போ லாக் இசட் லாக் சைன் இசட்டு காஸ் இசட் சைன் இசட்டு
ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்க பாருங்கள் இசட் மைனஸ் இசட் கியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல் இசட் ஃபார் ஃபைவ் பை ஃபைவ் ஃபேக்டோரியல் ஸோ எல்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டில் வரும் மைனஸ் இசட் ஃபார் செவன் பை செவன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஸோ இது சைன் இசட்டுக்கு ஃபார்முலா அடுத்தது வந்து காசஸ் இந்த சைன் இசட் காசஸ்ட்டு தெரியாமல் இருக்கக்கூடாது நிறையா செம்மை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒன் மைனஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் அடுத்து இசட் பவர் ஃபோர் பை ஃபோர் ஃபேக்டோரியல் அடுத்து இசட் பவர் சிக்ஸ் பை சிக்ஸ் ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா இது காசஸ்டுக்கான ஃபார்முலா ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து நல்லா திரும்பி திரும்பி படித்து எழுதி போகணும் எல்லாம் மறந்துடும் அப்படிச்சுங்க அடுத்தது ஃபிஃப்டீன் ஃபார்முலா ஃபிஃப்டீன் ஃபார்முலா மெக்லாரின் சீரீஸ் மெக்லாரின் சீரீஸ் ஒன்றும் கிடையாது நத்திங் பட் அது ஆக்சுவலாக என்ன சொல்கிறோம்னா அந்த எஃப் ஆஃப் இசட் ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த டெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் வந்து அபோட் தி பாயிண்ட் ஜீரோ இருந்துச்சுன்னா என்ன இட் இஸ் கால்ட் மெக்லாரின் சீரீஸ் அது ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிடுறேன் தி ட்ரெய்லர்ஸ் சீரீஸ் நான் கேட்குறது ஸ்டேட்மெண்ட் கேட்குறது வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பென்ஷன் இந்த ட்ரெய்லர் சீரீஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஃப்ஆப் இசட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எஃப்ஆப் இசட் அபோட் தி பாயிண்ட் ஜீரோ அபோட் தி பாயிண்ட் அதுனா ஜீரோ அபோட் தி பாயிண்ட் ஜீரோ அப்படின்னா இட் இஸ் கால்டுனா அது இட் இஸ் கால்டு மெக்லாரின் சீரீஸ் ரைட்டா சரி இந்த மெக்லாரின் சீரீஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ்ஸு இசட்னால இசட் பை ஒன் ஃபேக்டியல் எஃப் டஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டியல் எஃப் டூ டஸ் ஆஃப் ஏ அடிப்பயணம் இருக்குது ஸோ மெக்லாரின் சீரீஸுக்கு இம்பார்ட்டன்டான ஃபார்முலா ரைட்டா சரி இந்த ஹைபிரிட் ஃபங்க்ஷனாக ஒரு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கிறதுனாலது சைன் ஹெச்சி ரைட்டா ஸோ சைன் ஹெச்சி இசட்டு இந்த காஸ் ஹெச்சி ஹெச்சி இசட் இது ரெண்டுமே ஃபார்முலா ஒரு முக்கியமான ஃபார்முலா கணக்கில் யூஸ் ஆகும் சைன் ஹெச்சி இசட் ஃபார்முலா வந்து இசட்டு ப்ளஸ் இசட் கியூப் பை த்ரீ ஃபேக்டோரியல் ப்ளஸ் இசட் பவர் பை ஃபைவ் பை ஃபைவ் ஃபேக்டோரியல் ரைட்டா ஸோ இது வந்து நம்மனா எல்லாமே மைனஸ் மைனஸ் வச்சு எல்லாமே ப்ளஸில் வருது தட்ஸ் ஆல் அதில் காசு செட்டு காசு செட்டு வந்து இது எல்லாமே வேல்யூட் எப்போனா மாலோ சர்வீஸ் லெஸ் தன் இன்ஃபினிட்டிவ் அதுக்குள்ளே வேலிடாக இருக்கும் அது எவ்வளோ காசு ஐ பப்ளிக் இசட் வந்து ஹெச் இசட் வந்து என்ன வரும்னா ஒன் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் அடுத்து இசட் பவர் ஃபோர் பை ஃபோர் ஃபேக்டோரியல் அடுத்து இசட் பவர் சிக்ஸ் பை சிக்ஸ் ஃபேக்டரி அடிப்போயின் இருக்கும் இது அதே நாள் மாலஸ் இசட் லெஸ் தன் இன்ஃபினிட்டிவ் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிஃப்டீன்ஸ் ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருக்கேன் இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நேம் பண்ணணும் தரவாக முடிச்சிருங்க இதுலேருந்து எலிமெண்ட்ரி ஆஃப் ஃபோர் சீரீஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிடணும் ரைட்டா ஸ்டேட்மெண்ட்ஸ் இது வந்து இத்தனை இது எலிமெண்ட்ரி ஆஃப் ஃபோர் சீரீஸில் கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருங்க கிட்டத்தட்ட ஒரு 75 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் ரைட்டா பட் எந்த சென்டர்லையும் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் ஏன்னா நம்ம நடத்தினதுலேருந்து கண்டிப்பாக அதுலேருந்து தவிர ஒரு குஷனும் வெளியே வரக்கூடாது நம்ம கொடுத்துலேருந்து வரணுன்றதுக்காக தான் அப்படி கஷ்டப்பட்டு கொடுக்குறது ஸோ நல்லா ஃபாலோ பண்ணி போச்சிங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் இந்த கொரோனா வைரஸ்னால ஒரு வாட்ஸ்அப்லேயே ஒரு வீடியோ அனுப்புறதுக்கு ரொம்ப ஃபுல்லாக டவுன் சுற்று ரிங்க அதுக்கப்புறம் திரும்பி ரீட்ரெயின் வருது ஸோ ரொம்ப டென்ஷனாக தான் இருக்குது என்ன ப்ராப்ளம் தெரியல நானும் எவ்வளோ நெட்ஒர்க்கு யூஸ் பண்ண ஜிபி ரைஸ் பண்ணி பார்த்தோம் ஒன்றும் பண்ண முடியல சரிட்டா அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஸோ அது எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு பார்ப்போம் அதனால் நடத்துறது இருந்த வெப்சைட்டில் வந்து நைட்டு கண்டுபிடிச்சி தான் உங்களுக்கு போடுறோம் வெப்சைட்டில் போடும்போது அந்த வெப்சைட்டில் இருக்கிறது டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணியிருக்குன்னா இல்லை சார் நாங்கள் வாட்ச் பண்ண முடியலை அப்படின்னும்போது நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ போடுறேன்றது வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடுறோம் இன்றைக்கி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பி போடுறோம் ஸோ நான் அனுப்பி விட்டால் தான் உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இனிமேட்டு வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு அது மெசேஜ் அந்த இப்போ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சு போடுறோம் ரைட்டா ஸோ அதனால் கொடுக்குறத நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு ஸ்டேட் லெவலில் ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு இது அது என்னவோ நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஸோ கடவுள் புண்ணியத்தில் நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் மீதியே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த கொரோனாவில்ன்றது தான் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது அதனால் எதுவுமே நம்ம வந்து தெளிவான முடிவு எடுக்க முடியல என்னன்னா தெளிவான முடிவு எடுக்க முடியல காரணம்னா நெட்டு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து இதெல்லாம் இப்போ சரியாயிடும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக போகிறத பற்றி பிரச்சனையே கிடையாது
பட் இந்த சூழ்நிலையில் வந்து நிறையா பேர் அட்மிஷன் ஆகிறதுக்கு நம்ம எல்லாருமே அந்த மணி ப்ராப்ளமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒன்று நம்ம அது வந்து ரெண்டாவதுப்பட்ட பிரச்சனை. ஃபஸ்ட்டு என்னென்னா உயிர் முக்கியம் இல்லையா, அதனால் சேஃப்டி முக்கியம். அதனால் வந்து படிக்கிறதுக்கு என்னவோ அதை நீங்கள் படிச்சுனே இருங்க. ஸோ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண உடனே கண்டிப்பாக சால்வ் ஆகும். இந்த வாட்டி ஸ்டேட் லெவலில் எடுக்கணுன்றது எல்லாமே கடந்து ஒரு சக்ஸஸ் மைண்டோட ஆர்டர் பண்ணுங்கள். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது, பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே தர வச்சுருங்க, அதான் முக்கியம். ஓகே.